தாளந்து ஓமை மத்தேயு 25:14-30 உள்ள வசனங்கள். ஒரு ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கின்றேன். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒரு இடத்தில் 5 தாலந்தும் ஒரு இடத்தில் 2 தாலந்தும் ஒரு இடத்தில் 1 தாலந்தமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனார். அடுத்தது நம்ம தொடர்ந்து படிக்கும்போது அந்த கணக்கை எல்லாம் கேட்ப நமக்கு தெரியும். சரி, இப்போது முதலாவது இந்த தாளந்து ஓமையுடைய வசன பின்னணியை நாம் பார்ப்போமானால், இது ஏற்கனவே நாம் பார்த்த ஓமையுடைய அதே பின்னணிதான். மற்ற 24 ஆண்டவராய் இயேசுடைய சீஷர்கள் இயேசுடன் கேள்வி கேட்கின்றார்கள். எருசலேம் மாலை இடிக்கப்படும் என்று இயேசு சொன்னபடினாலே அவர்கள் என்ன கேட்டார்கள், இவைகள் எப்போது நடக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு பதில் கொடுக்கிற ஓமைகளிலே தான் இதுவும் வருகிறது. ஆகவே இயேசுக்கின்ற வருகை, அதாவது 2வது வருகை உலகத்தின் முடிவு சம்பவத்தோடு பொறுத்து இந்த ஓமையை நாம் பார்க்க வேண்டும். அடுத்ததாக இந்த ஓமையுடைய கதை பின்னல் சூழலை நாம் பார்ப்போமானால், இதற்கு முன்பும் இதே போன்ற ஓமைகளை அல்லது இந்த இந்த கதை சூழலை பயன்படுத்தி இயேசு வேறு ஓமைகளை சொல்லியிருக்கின்றார். எப்படி என்றால், இயேசு வாழ்ந்த காலத்திலே பணக்காரர்கள் பல சொத்துகள் இருக்கும். ஆகவே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தங்களுடைய ஊழியர்களிடம் தன்னுடைய வீட்டுடைய பொறுப்பு, சிலருடைய ஆஸ்திகளுடைய பொறுப்பை கொடுத்து விட்டு அவர்கள் தூர தேசத்துக்கு செல்வார்கள். தூர தேசத்துக்கு எதற்கு செல்கிறார்கள் என்றால், அவர்கள் மிக பணக்காரர்கள், இடம் சுற்றி பார்ப்பதற்கு செல்வார்கள், புண்ணிய தலங்களுக்கு போவதாக செல்வார்கள், தங்களுடைய தூர தேசங்களில் இருக்கிறதான தங்கள் சொத்துக்களை பார்ப்பதற்கு செல்வார்கள். சில வேளை தங்களுடைய ராஜாக்களோடு சேர்ந்து படைகளை நடத்தி செல்கிற பணக்காரர்களும் உண்டு. இவனமாக பல காரணத்தினாலே அவர்கள் தூர இடங்களுக்கு செல்வார்கள். அப்படி செல்வதற்கு முன்பாக அவருடைய வீடுகளில் இருக்கிற ஊழியர்களுக்கு அவருடைய ஆஸ்திகளுடைய பொறுப்பை ஒப்பு கொடுத்து விட்டு செல்வார்கள். நீண்ட நாளுக்கு பின்பு அவர்கள் வந்து அந்த ஒப்பு கொடுத்த ஆஸ்திக்கான கணக்கை அவர்கள் கேட்பார்கள். அப்படி கேட்கும் போது சரியான கணக்கை கொடுக்கிற எஜமானு ஊழியனுக்கு புகழ்ச்சியையும் கூடுதல் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பது உண்டு. சரியான கணக்கை ஒப்புவிக்காத ஊழியனை அவர்கள் தண்டிப்பதும் உண்டு. இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். சிலர் இந்த தாளந்து ஓமையையும் லூக்கா 19 வருகின்றதான திரவி ஓமையோடு ஒப்பிடுவார்கள். ஒரு விதத்திலே 2 ஓமைகளுடைய கதை சூழல் ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால் ரெண்டிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்ல வருகிற மைய கருத்து வேறாக இருக்கும். அது மட்டுமல்ல, நாம் அந்த ஓமையை நாம் ஏற்கனவே ஒரு வகுப்பில் தியானித்திருக்கின்றோம். ஆகவே நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டியது, லூக்கா 19 வருகிறதான திரவி ஓமையும் இந்த மத்தேயு 25:14-30 வருகின்றதான தாளந்து ஓமையும் வேறு வேறு இயேசு கிறிஸ்து 2 வெவ்வேறு சூழலிலே சொன்ன ஓமை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த ஓமையில் பயன்படுத்தப்பட்டுள்ள பதங்களையும் அது என்ன சொல்ல வருகிறதும் பார்க்கலாம். 1, திறமைக்கு தக்கதாக என்று சொல்லுகின்றார். அப்படியானால் எஜமான் தன்னுடைய பணியாளர்களின் திறமையை அறிந்தவர் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதுல இன்னொரு காரியத்தை இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டும். சிலர் தாளந்தை திறமையோடும் பரிசுத்தாவியுடைய வரங்களோடும் ஒப்பிட்டு பிரசங்கிப்பது உண்டு. அந்த பிரசங்கங்கள் ஓரளவு கேட்பதற்கு நன்றாக இருக்கும். ஆனால் மிக நுட்பமாக நாம் பார்ப்போமானால், திறமை வேறு தாளந்து வேறு என்பதை இந்த வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது. 15வது வசனத்தை பாருங்கள். அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒரு இடத்தில் 5 தாளந்தும் ஒரு இடத்தில் 2 தாளந்தும் ஒரு இடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். ஆக திறமையை உள்ளவர்களிடம் தாளந்தை கொடுக்கிறார். ஆக தாளந்து அல்ல திறமை, திறமை வேறு தாளந்து வேறு. திறமை உள்ளவரிடம் தாளந்து கொடுக்கப்படுகிறது, திறமை கொடுக்கப்படுகிறது என்று அல்ல. ஆகவே அப்படி புரியக்கூடாது. அடுத்தது, ஒரு தாளந்துடைய மதிப்பை குறித்து பார்ப்பதா இருந்தால், அது 58 சுமார் 80 பவுண்ட் வெள்ளிகள் சில்வர் மணி மதிப்புடையது என்று சொல்கிறார்கள். அந்த காலத்தில் உள்ள வழக்கத்தின்படி
இந்த காலத்திலே உள்ள நம்முடைய இந்திய மதிப்பிலே சொல்வதாக இருந்தால் அது சுமார் 6000 முதல் 7000 வரை குறைந்தபட்சம் மதிப்புடையது என்று சொல்லுகின்றார்கள். அப்படியானால் 5 தாலந்துனா பாருங்க, மதிப்பிட்டு பாருங்க, 5 × 60000 இல்ல, 6000, 5 × 6000 என்பது 6×30 = 30000 ரூபாய் வருகிறது நம்முடைய இந்திய மதிப்புக்கு. அது ஒரு பெரிய அமௌண்ட் தான், சாதாரணமான அமௌண்ட் அல்ல. 30000த்தை ஒரு வேலைக்காரன் கொடுத்து எஜமான் சொல்வது அது ஒரு குறைந்தபட்சமாக பார்த்தாலும் அது ஒரு நல்ல ஒரு அமௌண்டாக தானே வருகிறது. ஒருவேளை இன்றைய பண மதிப்பிலே அது 10000 வரை கூட வரலாம். எப்படி இருந்தாலும் ஒரு கணிசமான தொகையாக அது இருக்கின்றது. அடுத்தது தாளந்தை வாங்கினது 3 பேராக பார்க்கின்றோம். ஒருவனிடம் 5 தாளந்து கொடுக்கப்படுகிறது, ஒருவனிடம் 2 தாளந்து கொடுக்கப்படுகிறது, ஒருவனிடம் 1 தாளந்து கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் அவனுடைய திறமை எப்படித்தான். அடுத்ததாக அந்த 1 தாளந்தை வாங்கினவனை குறித்து பார்க்கும்போது அவன் நிலத்தை தோண்டி புதைத்து வைக்கின்றான். அடுத்ததாக எஜமானை குற்றம் சாட்டுகின்றான், கடினமுள்ள மனுஷன் என்று சொல்லுகின்றான். அவர் என்னெல்லாம் வார்த்தை பேசுகின்றான், விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்றான், பயந்தான் என்று அவனுடைய குணங்களை நாம் அங்கே பார்க்கின்றோம். அடுத்ததாக எஜமானுடைய சந்தோஷம் என்கிற ஒரு வார்த்தையை நாம் அங்கே பார்க்கின்றோம். இந்த எஜமானுடைய சந்தோஷம் என்கிற வார்த்தை ஜாய் என்று ஆங்கிலத்திலே சொல்லலாம். இதை கிரேக்க மூலத்திலே அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால் அதை ஃபெஸ்டிவல் என்று மொழிபெயர்க்கலாம் என்று ஒரு கருத்து இருக்கின்றது. அதாவது எஜமானுடைய சந்தோஷம் என்றது எஜமானுடைய பண்டிகைக்குள் பிரவேசம் என்று அவர் சொல்கிறதாக வருகின்றது. அடுத்ததாக காசுக்காரர் என்கிற ஒரு வார்த்தை அங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த காசுக்காரர் என்கிற வார்த்தை பொதுவாக வட்டிக்கு கொடுப்பவர்களை குறித்ததான ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. இந்த இடத்துல ஒரு கேள்வி, சில வேளை நம்முடைய கிறிஸ்தவர்களை கேட்பதுண்டு, வட்டி கொடுக்கலாமா என்று. யாத்திராகமம் 22:25, லேவியராகமம் 25:36-37, உபாகமம் 23:19-20, எசேக்கியல் 18:8, சங்கீதம் 15:5, நீதிமொழி 28:8 போன்ற புஸ்தகங்களை பார்க்கும்போது இந்த வட்டியை குறித்த போதனை என்னவென்றால், ஒரு யூதன் அல்லது ஒரு இஸ்ரவேலன் தன்னுடைய சக இஸ்ரவேலனுக்கு அல்லது சக யூதனுக்கு வட்டிக்கு கொடுக்க கூடாது. உதவி செய்யலாம், கடனாக கொடுக்கலாம், ஆனால் அதற்கு வட்டி வாங்கக்கூடாது. அதன் அடிப்படையிலே யூதர்கள் புற மனிதர்களுக்கு, அதாவது தங்களுடைய இனத்தை சாராத, யூதனை சாராத, இஸ்ரவேலனை சாராத வேறு நபர்களுக்கு பணத்தை கொடுத்தார்கள் என்றால் அதற்கு வட்டி வாங்கலாம் என்கிற ஒரு கருத்து அந்த காலத்தில் இருந்தது. ஆகவே அந்த வழக்கத்தை மனதில் கொண்டு ஆண்டவர் இதை இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார். ஏனென்றால் அவருக்கு வட்டி வாங்குவதா கொடுப்பதா என்பதில் இயேசுடைய பிரதான போதனை. பொதுவாக அந்த காலத்தில் இருந்த வழக்கத்தை அவர் அங்கு மேற்கோள் காட்டுகின்றார் அத்தனையே. அடுத்ததாக புறம்பான இருள் என்பது நரகத்தை குறிப்பதற்கான ஒரு பதமாக இங்கே எடுத்தாளப்படுகிறது. மத்தேயு இதை வேறு சில இடங்களிலும் இதே பதத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே அது நரகத்தை அல்லது தேவ தண்டனை குறிக்கிறதான ஒரு பதமாக இருக்கின்றது. இனி இந்த உவமையை அடிப்படையிலே இதை சில ஒப்பீடுகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். இங்கே தன்னுடைய பணியாளர்களிடம் பொறுப்புகளை ஆஸ்தியை ஒப்படைத்து விட்டு தூரதேசம் சென்ற எஜமான் திடீரென்று வருகின்றார். திடீரென்று வரும்போது அது இங்கே இந்த உவமையிலே இயேசு என்ன சொல்ல வருகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போய்விட்டு ஒரு நாள் திடீரென்று வருவார். ஆகவே மேசியாவுடைய 2வது வருகையைத்தான் இந்த எஜமான் திரும்ப வருவதை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே 2வது வருகையின் வரும்போது மேசியா தனது ஊழியக்காரனை இஸ்ரேல் மக்களிடம் அவருடைய திறமையின் அடிப்படையிலே கொடுத்து விட்டதற்கான கணக்கை கேட்பார். ஆகவே பிரயாணம் போகிற மனுஷன் என்பது இங்கே மேசியாவை குறிக்கும், ஊழியக்காரர் என்பது இஸ்ரேல் மக்களை குறிக்கும். இதற்கு முன்பு உள்ள ஓமையிலே 10 கனிகள் என்பது எப்படி இஸ்ரேல் மக்களை குறிக்குமோ அதுபோல இங்கே வருகிற 3 ஊழியர்களும் இஸ்ரேல் மக்களுக்கான அடையாளம், குறிப்பாக உபத்திரவ காலத்திலே வாழ்கிறதான இஸ்ரேல் மக்களை குறிக்கிறது. அடுத்ததாக தாளந்து அப்படி என்றால் எதை குறிக்கும் என்பது, ராஜ்யம் குறித்து இஸ்ரேலுக்கு உணர்த்தப்பட்டதான
வேத வசன வெளிச்சம் தாளந்தை குறிக்கிறது. ஏனென்றால் அதுதான் தாளந்து தான் ஆஸ்தி இல்லையா, தாளந்து ஆஸ்தி. நம்ம இயேசு கிறிஸ்து மத்திய 13 அதிகாரத்திலே சொல்லும்போது பரலோக ராஜ்யத்தை நல்ல முத்து கூப்பிடுவார். ஸோ த வேல்யூ ராஜ்யத்தை குறித்த சத்தியம்தான் அங்கே மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அதுபோல இங்கே தாளந்து ராஜ்யத்தை குறித்தான உண்மையாக, ராஜ்யத்தை குறித்தான சத்தியமாக இருக்கிறது. அடுத்தது எஜமானுடைய சந்தோஷம் என்பது அந்த வார்த்தையின் அடிப்படையில் பண்டிகை என்று பொருள் கொள்ள முடியும். அப்படியானால் இந்த எஜமானுடைய சந்தோஷம் என்பது ராஜ்யத்தை குறிக்கும், அதாவது மேசியாவுடைய ஆட்சியை குறிக்கும். மேசியா வரும்போது, அவருடைய ஆட்சியை நிறுவும் போது அவருக்கு உண்மையாக கணக்கு கொடுக்கிறதான யூதர்கள் அல்லது விசுவாச மக்கள் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பாக்கியத்தை பெறுகிறார்கள். அப்படி கொடுக்கப்பட்ட உண்மைக்கு உண்மையளித்தவர்களாக அதை உதாசீனம் செய்தவர்கள் இந்த ஒரு தாளந்தை பெற்றவனைப் போல புறம்பான இருளிலே தள்ளப்படுவான். அடுத்ததாக நாம் முக்கியமான ஒரு பகுதிக்கு வருகின்றோம். அது என்னவென்றால், அப்படியானால் இந்த ஓமையுடைய மைய நோக்கம் என்ன? இந்த ஓமையுடைய மைய நோக்கம் என்னவென்றால், மெஸ்ஸியா வரும்போது ஒவ்வொரு மனிதனுடைய செயலும் சிந்தையும் நியாயம் தீர்க்கப்பட்டு அதற்குரிய பலனை பெறுவர். மெஸ்ஸியா வரும்போது ஒவ்வொரு மனிதனுடைய செயலும் ஆக்ஷன்ஸ் சிந்தை தாட்ஸ் நியாயம் தீர்க்கப்பட்டு உரிய பலனை பெறுவர். அதைத்தான் நம்ம என்ன பார்ப்போம் பாருங்க, அந்த முதல் ரெண்டு பேரை பார்க்கும்போது அந்த எஜமான் அவருடைய செயலை ஜட்ஜ் பண்ணி, அதான் ஆக்ஷன்ஸ் இல்ல, அவங்க சம்பாதிச்சிருந்தாங்க அந்த செயலை மெச்சு ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு போவது மட்டுமல்ல, கூடுதலான அவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கின்றார். அதே நேரம் அந்த ஒரு தாளந்தை பெற்றவனுடைய வார்த்தை மிக மிக முக்கியம். அவன் என்ன சொல்லலாம் தெரியுமா? மத்த 25:24 வசனத்தை படிக்கின்றேன். ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். வாட் இஸ் தி மீனிங்? ஐ நோ, என்னுடைய சிந்தையிலே அது இருக்கிறது. என்னுடைய சிந்தனையே உண்மை குறித்து மோசமான எண்ணம் இருக்கிறது. என்னுடைய சிந்தனையிலே உண்மை குறித்து எந்த நல்ல எண்ணமும் இல்லை. இப்போ அந்த எஜமான் எதை ஜட்ஜ் பண்றாரு? அவனுடைய வார்த்தையை ஜட்ஜ் பண்ணுகிறார். அவனுடைய எந்த நல்ல செயலும் இல்லை. ஏன் நல்ல செயல் இல்லை? அவனுடைய சிந்தையே மோசம். ஆக அவனுடைய சிந்தை நியாயம் தீர்க்கப்படுகிறது. ஆகவே இந்த ஓமையிலிருந்து இயேசு கற்றுத்தருகிற ஒரு பாடம் என்னவென்றால், மெஸ்ஸியா வரும்போது ஒவ்வொரு மனிதனுடைய செயலும் நியாயம் தீர்க்கப்படும், ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தையும் நியாயம் தீர்க்கப்படும். இதுதான் இந்த ஓமையில இயேசு காட்டுகிறதான முக்கிய போதனை. இந்த ஓமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், மெஸ்ஸியாவாகிய ராஜாவை குறித்து நமக்கு நல்லறிவு இருக்கிறதா? ஏன் நல்லவர் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்றால், இந்த ஒரு தாளந்தை பெற்றவனை போல இருந்துவிடக்கூடாது. மேசியாவை குறித்து தவறான எண்ணங்களை வைத்துக் கொண்டிருக்க கூடாது. நம்முடைய ராஜாவை குறித்து தவறான எண்ணங்களை வைத்திருக்க கூடாது. ஏனென்றால் நம்முடைய சிந்தனை தான் செயலாக மாறும். உளவியல் ரீதியாக கூட சொல்லுவாங்க, சைக்காலஜில கூட சொல்லுவாங்க, யூஆர் வாட் யூ ஆர் என்று சொல்வார்கள். நீ எதுவா இருக்கிறாய் அவனவன்தான் செயல்படுவாய். ஆகவே செயலும் சிந்தையும் செயலும் பிரிக்க முடியாது. ஆகவே நம்முடைய சிந்தனைகளிலே நாம் ராஜாவை குறித்து என்ன எண்ணம் வைத்திருக்கின்ற என்பதை பார்க்க வேண்டும். ராஜாவை குறித்து மோசமான எண்ணம் வச்சிருந்தோம், அதை மாற்றி கொள்ள வேண்டும். அடுத்தது, மேசியா கொடுத்த ராஜ்யத்தின் வெளிச்சத்துக்கு எப்ப புரிய பணிக்கு புரிகிறோமா? அதாவது நம்ம ராஜா நம்முடைய திறமையின் அடிப்படையிலே ராஜ்யத்துக்காய் பணி செய்வதற்கான சில பொறுப்புகளை தந்திருக்கின்றார், அல்ல ஆஸ்தியை தந்திருக்கின்றார். அவைகளை நாம் ராஜ்யத்தின் முன்னேற்றத்திற்காக, ராஜா வரும்போது நல்ல கணக்கை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பயன்படுத்துகின்றோமா? ராஜ்யம் குறித்து நமக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தினுடைய எண்ணங்களை, அல்லது இப்ப நம்ம பரலோக ராஜ்யத்தை குறித்து சில உண்மை நமக்கு தெரிகிறென்றால், அதை குறித்து மேலும்
அறிந்து ராஜ்யத்திற்காய் பணிபுரிகின்றோமா? ஐந்து தாளந்தை பெற்றவன் பத்து தாளந்தாய் மாற்றினான். நாம் பெற்றதை மாற்றுகின்றோமா, வளர்த்துகின்றோமா? நமக்கு ராஜ்யத்தை குறித்து எவ்வளவு வெளிச்சம் இருக்கிறதோ அந்த வெளிச்சத்தை மேலும் பிரகாசிக்க செய்கின்றோமா? ராஜ்யத்தினுடைய பணியிலே மும்முரமா இருக்கின்றோமா? அடுத்ததாக, ராஜா வரும்போது அல்லது மேசிய வரும்போது ராஜ்யத்துக்கு ஏற்ற கணக்கை கொடுக்க ஆயத்தமா இருக்கின்றோம். இனி கர்த்தருடைய ஜபத்துடன் இதை நாம் தொடர்பு படுத்துவோமானால், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்னும் எங்களுக்கு தாரும் இல்லையா? அவனவனுடைய கிருபைக்கு அவனவனுடைய தகுதிக்கு ஏற்றவள் அவர் கொடுத்தவனமாக நம்முடைய தகுதிக்கு ஏற்றபடி அவர் தர வேண்டும். அடுத்ததாக, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள். ஏனென்றால் ஒரு தாளந்தை பெற்றவன் ராஜாவை குறித்து தவறாய் எண்ணம் கொண்டு தவறாய் செயல்பட்டபடியினாலே அவன் ராஜ்யத்துக்கு புறம்பாக்கப்பட்டதை பார்க்கின்றோம். ஆகவே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வராதபடி தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளுங்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். கேள்விகள் இருக்குமானால் இப்போது கேட்கலாம். அதாவது ஐந்து தாளந்தை பத்தாக்குனா, ரெண்டு தாளந்தை நான்காக்குனா, அதாவது இந்த தாளந்தை வந்து பெருக்கிறது வந்து இப்ப நீங்க சொன்னபடி பார்த்தா நம்மளுடைய ஆண்டர் கொடுத்த நம்ம வெளிச்சத்தை ஆண்டர் கொடுத்த ட்ரூத்தை வந்து ப்ராபகேட் பண்ணோம். அதாவது மற்றவங்களுக்கு வந்து நம்ம அதை வந்து கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆண்டருடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்கு வந்து யூஸ் பண்ணோம். ஆனா இது வரைக்கும் நாங்க அப்படிதான பிரதர், ஆனா இது வரைக்கும் நாங்க சொல்லுங்க தாளந்துகள் வந்து நம்மளுடைய திறமைகள் ஆண்டதுக்காக நம்ம திறமைகளை வந்து நாங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், அவருடைய அப்படிதான். ஆமா, அதாவது அப்படிதான் பிரசங்கம் பண்றாங்க. அதுலதான் நம்ம கவனம் இருக்கணும். பங்கங்க திறமை உடையதான் குடுக்கறாங்க. பிகாஸ் ஆல்ரெடி வி ஹவ் கிஃப்ட், ஆல்ரெடி வி ஹவ் சம் கெப்பாசிட்டி. நம்முடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்றவனமாக தேவன் சில காரியங்களை தருகின்றார். அப்படியானால் நம்முடைய கெப்பாசிட்டி என்ன, அவர் என்ன தந்திருக்கின்றார்? ஆகவே தந்ததுக்கு நம்ம உண்மையுடையவர்களா இருக்க வேண்டும். ஏற்கனவே நம்மகிட்ட திறமை இருக்கிறது. இந்த திறமைகளை ஆண்டவர் தந்திருக்கிற வெளிச்சத்தின் அடிப்படையில பயன்படுத்த வேண்டும். டேலண்ட் அல்ல திறமை. அதாவது நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க, ஆனா இந்த வசனம் வந்து ரொம்ப ரெண்டையும் கிளியரா டிஸ்டிங்கிஷ் பண்ணது. நீங்க அதை கவனிச்சீங்களா? 15 வசனம், அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒரு இடத்துல 5 தாளந்தும். சோ திறமை வேறு, தாளந்து வேறு. நம்முடைய எபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி ஆண்டவர் நம்மிடம் தந்த பொறுப்புக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். நம்ம அத இப்ப நம்மகிட்ட ஆஸ்தின்னு சொல்லும் போது இங்க வந்து நம்மளுடைய சொத்துக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும்னா அப்படி எடுக்கலாம். ஆனால் அதை விட முக்கியமாக ராஜ்யத்தை குறித்த வெளிச்சம் நமக்கு எவ்வளவு கிடைத்திருக்கிறதோ அந்த வெளிச்சத்தை நம்முடைய திறமையின் அடிப்படையில டபுள் ஆக்க வேண்டும். அந்த வெளிச்சத்தை வேண்டும் என்றால் நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும். பிறரிடம் கொடுத்து கூட அதை நம்ம டபுள் ஆக்க முடியும். அதனாலதான் அந்த வட்டிகாரனுக்கு ஓமே அந்த சம்பவத்தை சொன்னார் இல்லையா, வட்டிகாரன் கொடுத்தா டபுள் ஆயிருமே. அப்ப என்னன்னா, வி ஹாவ் டு டெல் த நம்மிடம் கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தை வி ஹாவ் டு யூஸ் இட் டு டபுள். அது நமக்கும் பிரயோஜனமா இருக்க வேண்டும், வாங்குறவனுக்கும் பிரயோஜனமா இருக்க வேண்டும். அந்த விதமாக கூட அதை நாம் ஒப்பிட முடியும். பணம் அப்படித்தானே, பணத்தை வந்து நம்ம சரியா பயன்படுத்தணும்னா அது இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் போத். அதே போல வெளிச்சத்தை நாம் பயன்படுத்த நம்முடைய திறமைக்கு ஏற்றபடி தேவன் வெளிச்சம் கொடுத்திருக்கின்றார். அந்த வெளிச்சத்தை நாம் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். அது ராஜ்யத்துக்கு பயன்படக்கூடிய அளவில் பயன்படுத்த வேண்டும். அப்படியானால் ராஜா வரும்போது அதற்குரிய பலனை ராஜ்யத்திலும் தருவார். இது வந்து நல்ல கம்பேரிசன். ரொம்ப வசனமா தெளிவா இருக்கு. பரிசுத்தவான்கள் சொல்லும் போது இங்கிலீஷ்ல டேலண்ட் இருக்கும், தமிழ்ல தாளந்து. தாளந்தும் வரமும்
ரச்சிக்கப்படாமல் இருக்கும் போது உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் கத்த ஒரு தாளந்தை திறமையை தருகிறார். ஆமா அப்படிதான் பண்றாங்க. ரச்சிக்கப்பட்ட விசுவாசம் இது என்று அதாவது யூத ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது, கிறிஸ்தவர்களாக நமக்கு புதிய ஏற்பாடு விசுவாசம் நமக்கு பொருந்தும் போது நாம் ரச்சிக்கப்பட முன்னாடி தெய்வம் தந்திருக்க திறமைகள், ரச்சிக்கப்பட்ட பின்பு கிருபையாக பெற்ற வரங்கள் இரண்டுமே நாம கத்திற்காக பயன்படுத்தினால், அவருடைய சுவிசேஷம் பிரபலம் அடைவதற்கு நாம் பயன்படுத்தினால் அதற்கான வெகுமதியை நாம் அவருடைய வரிகளை நாம் பெற்றுக் கொள்வோம். அதாவது விசுவாசம் நமக்கு அந்த பிரசங்கம் அந்த விதமான ஒப்பீடை அவுட்ரேட்ல தவறுன்னு நான் சொல்ல வரல. ஏனென்றால் நமக்கு இருக்க திறமையும் நாம் அந்த ராஜ்யத்துக்காக உழைக்கிற உழைப்பும் மோரார்லெஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட், அதை நம்ம மறுக்க முடியாது. ஆகவே சிலர் அப்படி பிரசங்கம் செய்கிறார்கள், அதை ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். ஆனால் நம் வசனத்தை கற்றுக் கொடுக்கும் போது நாம் வேறுபடுத்த வேண்டியது மிக அழகாக இங்கு திறமை என்கிற வார்த்தை வேறாகவும், திறமை உள்ளவனிடத்தில் தாளந்து கொடுக்கப்பட்டதையும் மிக தெளிவாய் வேறுபடுத்தி காட்டுவதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆமா அத அதனாலதான் அது பணத்தோட ஒப்பிடுகிறது. பட் மோரல்லஸ் இப்ப நம்ம எளிதாக அதை சொல்லுவதாக இருந்தால் நிச்சயமாக சொல்லலாம், நமக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சம் என்பதுக்கு பதிலாக நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை விவரங்களை அவருடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காய் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லும் போது அதான் சொல்லல, இட் இஸ் மோரல்லஸ் கம்மிங் வெரி க்ளோஸ். அதை நம்ம மறக்க முடியவில்லை, மறக்க வேண்டிய தேவை இல்லை. ஆனால் கவனிக்க வேண்டியது ரெண்டும் வித்தியாசமானது, குறிப்பாக உபத்திர காலத்தில் வாழ்கிற யூதர்களுக்கு அதை மிக வித்தியாசப்படுத்தி சொல்லியிருக்கார். நம்ம டைரக்டா எடுத்தாச்சுன்னா அதுல சிக்கல் வரும். இப்ப ஒரு கேள்வி, அதை எப்படி அப்ப ஒரு தாளந்து என்ன என்றால், அப்ப ஒரு தாளந்தை பெற்றவன் புதைத்து வைத்தானே என்று கேட்கும் போது, ஒரு தாளந்தை பெற்றது என்றால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சம் ராஜா சொன்னதை நம்ப வேண்டும், ராஜாவுக்காக செயல்படுத்த வேண்டும். ஆனால் அவன் அதை செய்யவில்லை. அப்படியானால் மறைமுகமை சொன்னால் மேசியா என்கிற மேசியாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கொடுக்கப்பட்ட அந்த ஒரே வெளிச்சத்துக்கு அநேக யூதர்கள் உண்மையற்றவர்களா இருந்தார்கள். அப்படி உண்மையற்றவர்களா இருக்கின்றவர்கள் அந்த கொடுக்கப்பட்ட ஒரே வெளிச்சமாகிய அந்த வெளிச்சத்தை புதைத்து வைத்தபடினாலே அல்லது சத்தியத்தை புதைத்து வைத்தபடினாலே அதனுடைய பலனாக ராஜ்யத்திற்குள் செல்லாமல் தண்டிக்கப்பட்டார்கள். ஒவ்வொருத்தருக்கும் தாளந்தை கொடுக்கிறார், அதை நாம் டபுள் ஆக்க வேண்டும். அப்ப இப்ப வந்து ஒரு தாளந்தை கொடுத்தவனுக்கு என்ன திறமை, அவனுக்கு பேசிக்கே அவன் இன்னும் சரியான விசுவாசத்துக்கு வரல, அப்ப அந்த ஒரு வெளிச்சத்தை தான் கொடுக்கிறார். அந்த ஒரு வெளிச்சத்தை அவன் பெற்று அதை டபுள் ஆக்கியிருந்தான்னா அவனுக்கு கூடுதல் கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால்தான் ரெண்டு தாளந்து பெற்றவனுக்கு கூடுதல் கொடுக்கப்படுறாரு, அஞ்சு கொடுத்தவனுக்கு டபுள் கொடுக்கிறாரு. அப்ப ஒரு தாளந்தை பெற்றவன் ஃபார் எக்ஸாம்பிள் விசுவாசம் என்று எடுத்துக்கொள்வோமா, அவனுக்கு இப்ப தேவை ராஜா கொடுத்த அந்த ஒரே கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அல்லது ராஜாவை முழுமையாக அவன் நம்பி இருக்க வேண்டும், ராஜாவை நல்லவராக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டியிருக்கும். அந்த சத்தியத்திலே அவன் இடறிட்டான், ஆகவே ராஜாவை உதாசீனம் பண்ணுகிறான், ராஜாவுடைய வார்த்தை உதாசீனம் பண்ணுகிறான், அதனுடைய விளைவை அவன் அறுக்கிறான். இன்றைக்கும் அப்படித்தானே, ஒரே வெளிச்சம் இயேசு ஏற்றுக்கொள், அந்த ஒரு வெளிச்சத்துக்கு உண்மையிட்டவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள், அந்த ஒரு வெளிச்சத்துக்கு உண்மை உள்ளவனுக்கு அடிஷனலாக கொடுக்கப்படும். God is not partial. அதாவது ஐந்து தாளந்து கொடுத்த மனிதனுக்கும் ரெண்டு தாளந்து கொடுத்த மனிதனுக்கும் ஆண்டவர் வந்து சேம் அதை ரிவார்ட் பண்ண போறார். இந்த பிரதர் ரெண்டு பேருக்கும் சேம் அதை ரிவார்ட், ஏன்னா அவங்களுடைய அபிலிட்டிஸ் ஏத்த மாதிரி தான் கொடுக்கிறார். அதனால ஆண்டவர் வந்து ரெண்டு பேரையும் சேமா தான் கடைசியில பாப்பாரு. எந்த சொல்றாரு உங்களுடைய கேள்வி ரொம்ப அர்த்தம் உள்ளது. அது எப்படின்னா, என்டரிங் இன்டு தி கிங்டம் இஸ் ஈக்குவல்
irrespective of our talents and abilities. புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்க ரெண்டு கொடுத்தாலும் சரி, அஞ்சு கொடுத்தாலும் சரி, பத்து கொடுத்தாலும் சரி, நம்ம அந்த கொடுக்கப்பட்டதுக்கு உண்மை உள்ளவர்களா இருப்போமானால் ராஜ்யத்துக்குள்ள போறோம். இவன் அதுக்கு உண்மை இல்லை. அப்படி என்னால் அதான் சொல்ல, அந்த த வெரி பேசிக் ஏசுக்கு இப்ப நம்முடைய இதை நம்ம நம்ம பர்சனல் லைஃப் நம்ம இப்ப அப்ளை பண்றோம்னா, ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற முதல் வெளிச்சம் அல்லது ஒரு முதல் தாளந்து என்பது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காய் மரித்தார் உயிர்த்தெழுந்தாருங்கிற சத்தியம், இதுதான் முதல் தாளந்து அல்ல ஒரே தாளந்து. இந்த ஒரு தாளந்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் கூடுதல் தாளந்து கொடுக்கப்படும். ஏன்னா அதுதான் பெரிய ட்ரெஷர். அந்த ஒரு தாளந்தையே புதைத்து வைக்கிறவன், அதாவது இயேசுவை அறிய வேண்டிய முதலில் அறியாமல் தவறாக அறிந்து அவருக்கு உண்மையற்றவனாய் நடக்கின்றவன் தண்டிக்கப்படுவான். அது எந்த காலத்துக்கு உரியதாக இருந்தாலும் சரி, ஆனால் இங்கே வருகிறவன் உபத்திர கால அந்த உலகத்தின் கடைசி பகுதியில் வாழ்கிற ஒரு மனிதன். அந்த காலத்துல சிலர் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வெளிச்சத்துக்கு உண்மையற்றவர்களாக இருப்பார்கள். பிரதர், இந்த 25:29 பாத்தீங்கன்னா, அந்த 30 பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். You have come to the correct place. You don't interpret this parable during the period of church. It is at the end period. அதனால தான் அந்த 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 இந்த ஓமையை நீங்க அந்த பீரியட தான் பொறுத்து கேட்கணும். ஒரு கேள்வி நீங்க கேட்டனால சொல்றேன். ஓகே, அடுத்த ஃபர்தரா க்வெஸ்சன் கேங்கள, இன்னொரு க்வெஸ்சன் உங்கள்ட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஒன்று. பரவ, இப்போ ஒரிஜினல் ஆடியன்ஸ் இப்போ இதை சீஷருங்க கேட்டுட்டு இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு இம்மிடியேட்டாக அவங்களுக்கு என்ன, வாட் இஸ் அ டேக் அவே ஃபார் தம்? அதாவது ஏன்னா இது கடைசி நேரத்தில் என்னெல்லாம் நடக்கும் சொல்லுமோ ஆண்டவர் ஒன்றுன்னா சொல்லிட்டு இருக்கிறார் இல்லையா? வெரி குட், நல்ல கொஸ்டின், நல்ல கொஸ்டின். இப்போ கடைசி காலத்தில் இருக்கிற யூதர்களை மனதில் வைத்து இப்போ பதில் சொல்றாரு, அப்படிதானே? கடைசி காலத்தில் இருக்கிற ஒரு யூதன் கொடுக்கப்பட்ட ஒரே வெளிச்சமாகிய ராஜாவை குறித்து தவறான எண்ணம் கொண்டபடியினாலே என்ன, இப்படி சிம்பிளாகும், அந்த ஒரு தாளந்தை பெற்றவன் ராஜாவை குறித்து தவறான எண்ணம் கொண்டிருந்தான், தெரியுதானே? ஆமா, ராஜாவை குறித்து தவறான எண்ணம் கொண்ட ஒரே காரணத்தினால் தவறான செயலை செய்தான். தவறான செய்துன்ற விளைவு ராஜ்யத்துக்குள்ள போகல. ஓகே, இப்போ இந்த சிச்சுவேஷன்ல ஒருத்தன் இயேசு வாழ்ந்த காலத்துல இருக்கிறான் வைங்க, ஓகே, அவனுக்கு என்ன நடக்கும்? உங்களுடைய க்வெஸ்சன் தானே? ஆமா ஆமா, அவனுக்கு தான் பதில். அதாவது அப்ப நீங்க இப்ப ரெண்டு பீரியடுக்கும் காமன் என்னது, ராஜாவை எந்த ரூபத்திலே எந்த நோக்கத்திலே எந்த வடிவத்திலே புறக்கணித்தாலும் ராஜ்யம் துக்குளாக செல்ல முடியாது. அது அது இயேசு பூமியில் எந்த காலமா இருந்தாலும் சரி, அது இறுதி காலமா இருந்தாலும் சரி, அதுதான் உண்மை. சரி, இப்ப இந்த ரெண்டு காலத்துக்கு இடையில நம்ம சர்ச் பீரியட் வருது. இந்த காலத்திலே நம்ம இருப்போமனால், இந்த காலத்திலும் ராஜாவை யார் யார் அறிய வேண்டிய முறையில் அறியவில்லையோ அல்லது கொடுக்கப்பட்ட ஒரே வெளிச்சமாகிய அடிப்படை விசுவாசத்துக்கு கீழ்ப்படியவில்லையோ அவர்களுக்கு ராஜ்யம் இல்லை. இதுக்கு அப்படின்னா, அந்த ஒரு அந்த ஒரு தால ஒரு தாளந்து எதை காட்டுகிற என்றால், பேசிக் ஃபைத். இயேசு வாழ்ந்த காலத்திலும் அவர் தான் ராஜா என்பது இஸ்ரேல் உள்ள எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்பட்டாயிற்று. ஆமா, ஆனால் பரிசேயர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமா, அந்த பரிசேயர்கள் நீங்க இந்த இறுதி காலத்தோட ஒப்பிட்டீங்கன்னா, அந்த ஒரு தாளந்து பெற்றவனுக்கு சமம். ஓகே, இனி இறுதி காலத்துல பார்த்தாலும் 7 ஆண்டு உபத்திர காலத்துல இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம்
எல்லா தேசங்களிலும் புறக்கணிக்க பிரசங்கிக்கப்படும். அப்போ அந்த பேசிக் ட்ரூத் எல்லாரும் கொடுக்கப்பட்டாச்சு, ஆனா அதை ஒருத்தன் புறக்கணிக்கிறான், அவன் தண்டிக்கப்படுவான். தண்டிக்கப்படுவான்னா ராஜ்யத்துக்குள்ள செல்ல முடியாது. சரி, அப்ப இந்த காலத்துல, இந்த காலத்துல அதான் செய்தி. இயேசு கிறிஸ்து என்பவர் நம்முடைய ரட்சகர், இன் அனதர் சென்ஸ் ஹி இஸ் தி கிங். அதானே நம்ம சொல்லணும், சேவியர் அண்ட் லார்டு. இந்த லார்டு என்கிற வேர்டு இஸ் ரெப்ரசன்டிங் கிங் ஆல்சோ. சேவியர் அண்ட் கிங்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த ஒரு ட்ரூத்துக்கு, ஜீசஸ் இஸ் த சேவியர்ங்கிற அந்த ஒரு தாளந்துக்கு, அந்த அந்த ஒரு ரிவீல்டு ட்ரூத்துக்கு யார் உண்மையற்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் ராஜ்யத்துக்குள்ளே செல்ல முடியாது. ஆகவே சால்வேஷனை லூஸ் பண்ற கான்செப்ட் இல்ல, சால்வேஷனுக்குள்ள அங்க வரல. புரியுது, நீங்க உங்கள்கிட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சா? புரியுது. ஆமா, அதாவது அந்த ஒரு தாளந்த நீங்க வந்து வெரி பேசிக் சால்வேஷன் மீன் பண்ணுங்க. அவர் அந்த அந்த கதை பின் கதை வடிவத்திற்காக அந்த வார்த்தையை போடுகிறார். பட் அதுல சொல்ல வருகிறது அதான் அது முதல்ல அந்த 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 ஓமையுடைய நோக்கம் என்பது செயலும் சிந்தையும் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள வரும். சிந்தனை என்னது? கொடுக்கப்பட்ட வெரி வெரி பேசிக் ட்ரூத்துக்கு எதிரான சிந்தனை. இன் எ சென்ஸ் ஆப்போசிங் த ரிவீல்டு ட்ரூத் அபவுட் த கிங். ராஜாவை குறித்து சொல்லப்பட்ட சத்தியத்துக்கு எதிர்ப்பு. அதனுடைய விளைவை அவர்கள் சந்திப்பார். அதை நீங்க சங்கீத ரெண்டுல பாப்பீங்கன்னா, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவருடைய அவரை முத்தசியங்கள் வரும். சோ ராஜாவை முத்த செய்யவில்லை என்றால் அந்த அந்த அதான் ஃபர்ஸ்ட் ஆக்ட், அதுலேயே உண்மை இல்லை. இந்த நம்ம இன்னைக்கு சபைக்கு அப்ளை பண்ணோம்னா விசுவாசம் இல்லாதான். ஒரு ஒரு தாளந்தை புதைத்து வைத்தான் என்றால் அதுக்கு அர்த்தம் என்றால் உயிர்த்தெழுந்த இயேசுடைய செய்தியை புதைச்சு வச்சான், அவன் அவன் ஏத்துக்கொள்ளல. பிரதர், இதுல இருந்து ஒரு ஆஃப் ஷூட், மேபி இந்த சூழ்நிலைக்கு இதா இருக்கும், ஆனா இதுல இருந்து நான் ஒரு டிரைவ் பண்ணி ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன். ஓகே, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிச்சம் இல்லையா? இப்ப வந்து நம்ம கிறிஸ்தவ உலகத்திலே வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு அளவுக்குள்ள வந்து வேதத்தை பற்றி அல்லது தேவனை பற்றிய அறிவு கிடையாது. கிடையாதுன்னு சொல்றீங்களா? கிடையாது சொல்றீங்களா? இல்ல இல்லன்னு சொல்றேன். இப்போ சிலருக்கு வந்து அடிப்படையில் ஆண்டவர் பத்தி கூடுதலா தெரிஞ்சுக்கிறாங்க, வேதத்தை பத்தி இன்னும் ஆராய்ஞ்சு இப்படி பாக்குறாங்க. சிலருக்கு இல்ல, இதனால வந்து ஒரு கூட்டத்தார் வந்து இன்னைக்கு உள்ள இதுல பாக்குறோம் வந்து கொஞ்சம் தவறான டாக்டர்ஸ்ல போறாங்க இல்லையா? இப்போ இது கடைசி காலம், ஐ மீன் ஜட்ஜ்மெண்ட், இது எப்படி ஆண்டவர் ஜட்ஜ் பண்ணாரு? மேபி இட் இஸ் நாட் ரிவீல்டு. அது சீக் பண்ணாததுனால. வெரி வெரி குட், வெரி குட் குவஸ்டின். சி, இருதயங்களை நியாயம் தீர்க்கிறவர் தேவன், சிந்தைகளை நியாயம் தீர்க்கிறவர் தேவன், அப்படிதானே? ஓகே, நம்முடைய பார்வையிலே ஒருவன் வேறு வேறு டினாமினேஷன்ல இருக்கலாம். உங்களுடைய கேள்வி அந்த ரூபத்துல தான் போதும் நினைக்கின்றேன். ஓகே, நம்முடைய, ஆமா, ஒரு மனிதனுக்கு சவுண்ட் டாக்டரின்ல உள்ள எல்லா அஸ்பெக்டும் தெரியலாம். இன்னொரு மனிதனுக்கு சவுண்ட் டாக்டர் உள்ள வெரி பேசிக்கான சேவி ஜீசஸ் இஸ் த சேவியர்ங்கிறது தெரியும். அவன் ஃபுல்லி ஜீசஸ அக்செப்ட் பண்ணியிருப்பான், ஹி வில் பி சேவ்டு. ஆனால் இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் ஒரே மீட்பர், இயேசு மறித்து உயிர்த்தெழுந்தாருங்கிற எல்லா உண்மையும் தெரிந்துவிட்டு எத்தனை பேர் இன்று அதை ஏற்றுக்கொள்வதில்லை. சிம்பிளா அவர் கேள்வி எழுப்பாங்க, இதெல்லாம் சாத்தியமா என்று கேட்பார். இதெல்லாம் சாத்தியமா என்று கேட்டு விட்டாலே இந்த ஒரு தாளந்தை புதைத்தவனுக்கு உரிய அதே மனநிலையில் தான் அவர்கள் இருக்கின்றார். தட் மீன்ஸ் வென் தேர் இஸ் எ க்வெஸ்சன் தே ஓன்ட் பிலீவ் இட். உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லினது போதுமா பிரதர்? ஓகே பிரதர், நம்ம அதை ஒரு தாளந்தோட நம்ம பொருத்தி பார்க்கும் போது
அப்படித்தான் அந்த வசனத்தை. ஏன்னா சிலர் வந்து ரிலீஜியஸா இருப்பாங்க. சி, பீப்புள் மே பி ரிலீஜியஸ், பட் இந்த இங்க கேட்க வேண்டிய கேள்வி, ஹாவ் தே அக்செப்டட் கிங்? அதான் ரொம்ப முக்கியம். அவங்க சர்ச்சுக்கு போறதல்ல பிரதானம், அல்லது சர்ச்சில் உள்ள சடங்குகளை செய்யறதில்ல. என்னுடைய பிரதருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எத்தனை பேர் சபைக்கு போகிற மக்கள், சபைக்கு ஒழுங்காக போகிற மக்கள் இயேசு கிறிஸ்துவை சுத்தமாக விசுவாசிக்காதவர்கள் என்று எனக்கு தெரியும். நான் நம்முடைய தமிழ்நாட்டை பற்றி பேசுகின்றேன், வெளிநாடை பற்றி எனக்கு தெரியாது. They are in the church deacon's position, they are in church leadership position, but they don't believe Jesus as their savior and the, he is the resurrected one and he will come. Even I know some people in the religious circle, they mock Jesus Christ, but they are in the high leadership positions, and what would be the result? They are the people like this one man who buried the one talent. இந்த ஒரு தாளந்தை புதைத்து வைத்ததன போல் இந்த அநேகர் சபைகளுக்குள்ளாக இருக்கின்றார். அதுபோலதான் இஸ்ரேல் மக்களும் கடைசி காலத்தில் இருப்பார்.